கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதத்தில் பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட பெயர் மோரியா என்பது. அந்த மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு செல்லுகிறார். அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய முயற்சிகள், அவருடைய முடிவுகள், இவைகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. மூன்று காரியத்தை குறித்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம், த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏப்ரஹாம் அண்ட் த ரிவார்ட் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமின் மறு உத்தரவு, ஆபிரகாம் தேவனை மதித்த மதிப்பு, ஆபிரகாமுக்கு கிடைத்த மகிமை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஒன்றுமில்லாதிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது ஆபிரகாம் மறுப்பு சொல்லாமல் தன்னை அழைத்த ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினார் என்று சொன்னால் மிகையாகாது. நீ வா என்று அழைத்த பொழுது ஆபிரகாம் வந்தார். எங்கு போகிறோம் தெரியாது, என்ன செய்ய போகிறோம் தெரியாது, கர்த்தர் என்ன செய்வார் அதுவும் தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுவும் தெரியாது. ஆனால் வா என்று அழைத்த தேவனுக்கு ஆதியாகமம் 12 ஆபிரகாம் புறப்பட்டு பதில் கொடுத்து அவரை பின்பற்றும்படி வந்தார். அதே போல தான் பிதாவாகிய தேவன் நிச்சயமாக ஒரு நாள் குமாரன் இயேசுவை அழைத்து கேட்டிருப்பார், என் குமாரனே, இந்த பூமியில் உள்ள மக்களை மீட்பதற்கு வேறு வழியே இல்லை, நீர் இந்த பூமிக்கு கடந்து சென்றால்தான் ஜனங்களை மீட்க முடியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதோ வருகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய அழைப்புக்கு ஆபிரகாமைப் போலவே சம்மதித்தார். ஹி ரெஸ்பாண்டட். நீங்கள் இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கும் பொழுது என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே சரி என்று சொல்லுகிறீர்களா, இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறீர்களா, இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உம்முடைய சித்தத்திற்கு சம்மதம் என்று சொல்வீர்களா, மறுப்பு சொல்வீர்களா? எப்படி பதில் கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரெண்டாவதாக, ஹிஸ் ரெஸ்பெக்ட். ஆபிரகாம் தேவனை கனம் பண்ணினார். அந்த கனம் எது வரைக்கும் இருந்ததென்றால் குமாரனை பலிபீடத்தில் கிடத்திவிட்டு கைகளில் கத்தியை எடுத்து ஓங்குகிற வரைக்கும் இருந்தது. ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், தேவன் ஒருவேளை தடுக்காது இருந்திருந்தால் ஆபிரகாம் என்ன செய்திருப்பார் என்றால் நிச்சயமாக குமாரனை பலியிட்டிருப்பார். ஏனெனில் அவர் தேவனை மதித்த மதிப்பு அவ்வளவாய் அதிகமாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான், அவர் பிதாவை கனம் பண்ணினார். ஆகவே தனக்கு ஒரு மிஷனை கொடுத்து, ஒரு பணியை கொடுத்து பூமிக்கு அனுப்பினதினால் அதை எப்படியாவது நிறைவேற்றி விட்டுத்தான் பரலோகம் வர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானம். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்தில் தேவன் உங்களை அனுப்பினார், ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பணியோடு அனுப்பினார். ஆபிரகாம் பிதாவை கனம் பண்ணி அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பணியை செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவை கனம் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணியை செய்ய துவங்கிவிட்டீர்களா? இனிமேல் தான் துவங்கப் போகிறீர்களா? வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன், இன்னும் நான் அதை செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களா? வாட் இஸ் யுவர் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் காட்? தேவன் மேல் உங்களுடைய மதிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது? வாட் இஸ் யுவர் ரெஸ்பெக்ட்? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமை போல, கிறிஸ்து இயேசுவை போல தேவனை கனம் பண்ண பழகுங்கள். மூன்றாவது, த ரிவார்ட் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமுக்கு கிடைத்த பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன் என்பது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகளின் தகப்பன், அதோடு கூட உன் சந்ததி வானட்டு நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பெயரையும் கொடுத்தார், ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவுக்கும் அதேதான். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு சுதந்திரித்தார். அதே போல தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அநேகரை கொள்ளைப்பொருளாய் பங்கிடுவார் என்று வாசிக்கிறோமே. ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் பெயரையும் கொடுத்தார், சந்ததியும் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிதா பெயரையும் கொடுத்தார், சந்ததியும் கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு கணம் காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? யுவர் ரெஸ்பான்ஸ், யுவர் ரெஸ்பெக்ட், யுவர் ரிவார்ட், இந்த மூன்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், அதுவே உங்களுக்கு உலகத்தில் ஆசீர்வாதம். நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. ஆபிரகாமும் எங்கள் ஆண்டவர் இயேசுவும் பிதாவுக்கு மறு உத்தரவு கொடுத்தது போல
பிதாவை மதித்தது போல, பிதாவால் மகிமையை பெற்றது போல, உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு சரியான மறு உத்தரவு கொடுக்கவும், உம்மை மதித்து உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவும், உம்மால் மகிமையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சிலுவை எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளும் அந்த அழைப்பை ஏற்று உம்மை பின்பற்றி வர உதவி செய்யும், ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த யூடியூபிலே இந்த செய்தியை கேட்கிறவர்களில் 50% மக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதில்லை. ஏதோ வியூவர்ஸ் கூட வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. இந்த சிலுவையின் செய்தி எல்லாருக்கும் போக வேண்டும். அவர்களை செய்தியையும் கேட்க சொல்லுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஒரு செய்தியை கூட விடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள். மே காட் பிளஸ் யூ.